ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜெயராஜ் பேசுகிறேன். அதாவது நிறைய பேர் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனே வந்து ப்ரோ நான் இந்த ஃபிஷ் வளர்த்தலாமா, இந்த ஃபிஷ் வளர்த்தினா எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த தண்ணிக்கு எனக்கு இந்த ஃபிஷ் செட் ஆகுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு நாளாக அந்த டாபிக் தான் எங்கிட்ட மெசேஜ் நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன்றே புரிஞ்சுக்கோங்க, அதாவது எதுவுமே வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு எடுத்துனே ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து வாங்கி இப்போ நாளாக ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எடுத்துனே வாங்கின ஃபிஷஸ்லாம் வந்து செத்துறோம். நிறைய குட்டியும் போடாது, எதுவுமே பண்ணாது. பட் அதுக்கப்புறம் நம்ம பழகிற விதத்தில் தான் இருக்கும் ஒவ்வொரு லேர்னிங்கும். அதாவது நீங்கள் எதுவுமே வந்து இது பண்ணாமல் இருக்காது. அது மாதிரி தான் வந்து ஃபஸ்ட் எடுத்துனே ஏதோ ஒரு ஃபிஷ் வாங்கினீங்கன்னா போதும். நம்ம இந்த ஃபிஷ் தான் வாங்கி வளர்த்தணும்னு ட்ரை பண்ணல, அரோனா தான் ட்ரை பண்ணோம், இல்லை ஃப்ளோரான் தான் நான் வாங்கி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன், காசு அதிகம் அப்படிலாம் இல்லை. நார்மலாக வந்து மௌலியிலேருந்து நீங்கள் எது வேணாலும் வாங்கி ட்ரை பண்ணலாம். ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிஷஸ்ன்னு இல்லை, நார்மலாக எந்த பேர்டாகட்டும் இதாகட்டும் ஃபிஷஸ் அந்த அக்கிரமை அது மாதிரிலாம் இது பண்ணுறப்ப ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணாமே வந்து இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணாமே நம்ம வந்து இந்த ஃபிஷ் செட் ஆகாது எனக்கு, அது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட் எடுத்துனே வாங்கி ஏதோ ஒரு ஃபிஷ் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஸ்டார்டிங் பிகினர்ஸாக வந்து ஒரே நார்மல் ஃபிஷ் தான் வச்சுருந்துருப்பேன், அது எல்லாத்துக்கும் தெரியும். நிறைய வீடியோஸும் போட்டிருப்பேன். நார்மலாக வந்து இந்த கப்பீஸ் அதாவது 40 ரூபா 50 ரூபாயில் தான் வாங்கிட்டு இருந்தேன். பட் வாங்கிட்டு வந்தனக்கே எனக்கு கிட்டத்தட்ட 50-60 குட்டி போட்டுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே எடுத்து வச்சேன். அது பார்த்திங்கன்னா பெருசாச்சு. அப்படி அப்படியே வந்து நிறையா கொஞ்சம் வேறு ஏதாவது ஃபிஷஸ் வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பிளாட்டிக் ஃபிஷ் அதுன்னு வாங்கி இப்போ இந்த கொஞ்சம் ஓரளவுக்கு இது அந்த அளவுக்கு இருக்குது. அதேமாதிரி நிறைய பேர் கொரியர் கேட்குறீங்க, நிறைய சந்தோஷம் தான் எனக்கு வந்து கொரியர். நான் யாருக்கும் கொரியர் பண்ண மாட்டேன்னு சொல்ல, பட் என்னென்னா நான் ஒரே ரெஃபர் தான் பண்ணுவேன். என்னென்னா கொரியர் வந்து சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 150-200 ஆகும். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸ் வந்து சில டைம்லாம் அனுப்புகிறப்ப அடிபடும், கண்டிப்பாக வந்து எல்லா மீனும் ஒரே மாதிரி காசு ஆகிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி வாங்கிட்டு வந்து திடீர்னு வாங்கி நல்லா விட்டு வச்சுருப்பீங்க, ஒரு 2-3 நாள் செத்து போகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து நம்ம தான் ரீசன் நினைப்போம். பட் என்னென்னா அது தண்ணி உங்கள் தண்ணிக்கும் இப்போ இங்கே இருக்க தண்ணிக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் இருக்க தண்ணியிலேயே வாங்கி வளர்த்துங்க. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஃபிஷஸ்ஸு இதிலே வாங்கி வளர்த்துங்க. அதுதான் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் வந்து கொரியர் வாங்கி இது பண்ணு, அதேமாதிரி அவங்க இப்போ நார்மலாக பெட்ஷாப்பில் வாங்குங்க அப்படின்னா அவங்க தண்ணியெலாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதாவது நார்மலாக அவங்க இதில் வாங்கி அவங்களுமே வந்து மீன் ஆர்டர் பண்ணி நிறைய மீன் வாங்கியிருப்பாங்க. பட் அதில் பார்த்திங்கன்னா மீன் கண்டிப்பாக அடிபடுங்க, நல்லாயிருக்க மீன் மட்டும்தான் கடைசி வரைக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்துலேயே வாங்க. அதேமாதிரி வந்து வீட்டு பக்கத்தில் வாங்குறப்போ பொரியல் செலவும் நார்மலாக வந்து கம்மியாகும், ரொம்ப ரொம்ப கம்மியாகும். ஸோ இதை நான் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் நான் அந்த வீடியோ மூலிமா எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைப்பில் இருக்குது. நீங்கள் வந்து பிளான்ட் இப்போ மோஸ்ட்லி வந்து லைவ் பிளான்ட் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது. மோஸ்ட்லி வந்து லைவ் பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட் தான் கிடைக்கும். அதாவது ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் தான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ அதை ஜஸ்ட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அதிலே போதும். இன்றைக்கி இருக்க சொன்னால் ஃபாக்ஸ்டைல் டைப் இவ்வளோன்னு கிடச்சிங்கன்னா போதும், ஜஸ்ட்டு துளியோன்னு கிடச்சதுனா இவ்வளோ தூரம் கிடச்சதுனா போதும், நிறையா க்ரோத் பண்ணிடலாம். ஆனால் அது நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், எங்கிட்ட ஊர்பட்ட ஃபாக்ஸ்டைல் பிளான்ட் ஆகிடுச்சுங்க. ஒன்று பார்த்திங்கன்னா எடுத்தெடுத்து பஞ்சை எடுத்தெடுத்து கொடுத்துட்ருக்கேன், ஒன்று நிறைய ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷஸும் வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் பண்ணுறது எல்லாமே நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன், அதையும் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கண்ணா, எல்லாம் எப்பயும் போல சொல்கிறதா ஸ்டார்ட், ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே போதும். நம்ம அடுத்த இதுக்கு வேணாம், நம்ம அதுக்கு நீங்கள் பேர்ட்ஸ் வாங்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு பேர்ட்ஸ் வாங்கணும், ஃபிஷ் வாங்கி வளர்த்துறதா இருந்தாலும் ஜஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா தான் போதும். தண்ணி கண்டிஷனு அதெல்லாம் கேட்குறீங்க நிறைய பேர். நீங்கள் ஃபார்மாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஃபிஷ் ஃபார்மு அது மாதிரி ப்ரீட் பண்ணுங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு இந்த டப்பாவில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டப்பா வந்து ஒரு 40 ரூபா, எங்கள் வீட்டு பார்த்தாலும் 30 ரூபா, ஹோல்சேலாக வாங்கினா 30 ரூபா, ரீட்டெயில் வாங்கினா 40 ரூபா வரும். இதுதான் ரவுண்ட் டப்பா, இது நார்மலாக எல்லா கடையிலையும் இருக்கும் பாருங்க இந்த டப்பா தான். இல்லாட்டி வந்து கண்ணாடி தொட்டிலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. கண்ணாடி தொட்டியில் வந்து சும்மா ஜஸ்ட்டு சோக்கு தாங்க வச்சிருக்க முடியும். ஏன்னா வந்து கண்ணாடி தொட்டியில் வந்து பாசம் முடிச்சுன்னா நம்ம அதை ஆசிட் போட்டு கழுவுதான் நினைப்போம், யாருமே வந்து பாசத்தோடு இருக்கும்னு நினைக்க மாட்டோம். கண்ணாடி தொட்டி வந்து அளவுக்காக வைக்கிறதுங்க. அதுவே நீங்கள் ப்ரீட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா டப்பாக தான் இருக்கணும். அதனால் வந்து தயவு செஞ்சு ஒரு கண்ணாடி தொட்டியில் வந்து நான் என்னோடய ரெஃபர் சொல்கிறேன், அப்படி இல்லாடி சிமெண்ட் தொட்டி இது ரெண்டில் வந்து எதில் வேணால் போட்டுங்க. கண்ணாடி தொட்டியில் போட்டு வளர்த்த முடியாது, அது வந்து நார்மலாக அளவுக்காக வச்சு வேணால் கண்ணாடி தொட்டியில் நீங்கள் வச்சு பார்த்துக்கலாம், அவ்வளோதானே தரம், மற்றபடி எதில்ல. அதுவும் ஃபிஷஸோட லைஃப் டைம் எவ்வளோன்னு கேட்குறீங்க நிறைய பேர், ஒரு 1.5 to 2 வருஷம் வருங்க. ஃபிஷஸ் வந்து லைஃப் டைம் கம்மி தான், பட் நீங்கள் ப்ரீட் பண்ணுற ஃபிஷஸும் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறையா ப்ரீடிங், அதாவது ஒரு 1 to 2 இயர்ஸ்க்குள்ளே வந்து நல்லா ப்ரீட் குட்டி எடுத்து அதுலேருந்து இதாக ஆகிக்கும். ஒரு ஃபிஷஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுறேன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியுங்க. ஏஜ்டு ஃபிஷஸ் வந்து எப்படின்னு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஃபிஷஸ்க்கு வந்து வயசாகிடுச்சுங்க.
ஸோ வயசான ஃபிஷஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே தெரியும், நீங்கள் ப்ரீட் பண்ணி முடித்த ஃபிஷஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஃபிஷஸ்லாம் தயவு செஞ்சு வாங்காதீங்க, முடிஞ்சாலும் கொஞ்சம் சின்ன சைஸ்லேயே வாங்கி வளர்த்துங்க. அதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இந்த பிளாட் ஃபிஷ்லாம் நான் வாங்குறப்போ ரொம்ப சின்னதாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரோத்து, நல்ல ஒரு பெரிய சைஸாக வந்துருச்சுங்க. அதுதான் வந்து இது சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டில் வந்து நிறையா இருக்குது, அதேமாதிரி நிறைய அஃபெக்ட் ஆகும். ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு டவுட்டும் நீங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடி கற்றுக்க முடியாது, நீங்களாக ஒரு அனுபவத்தில் தான் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களோட அனுபவத்தை நீங்கள் தான் சரி இது பண்ணணும். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுக்கான ஒரு இதை வந்து நீங்களே தேடிக்கோங்க. ஒரு டவுட் வந்துன்னா கண்டிப்பாக அது உங்களுக்குள்ளேயே இருக்குங்க. நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷுமே இறக்காமல் யாருனாலே கொண்டு போக முடியாது. அதுக்குன்னு வந்து எல்லா ஃபிஷும் வந்து இறக்குதுன்னா அதுக்கு வந்து தண்ணி தான் மெயினான ரீசன். தண்ணி வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சு வந்து மாற்றுங்க. எல்லாத்தோட பெஸ்ட்டு தண்ணி என்னன்னு கேட்போனா நான் போர் வாட்டர் தான் பெஸ்ட்டுமே. போர் தண்ணி மாதிரி வேறு சிறந்த தண்ணி வந்து ஃபிஷ்ஷுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி ஏதாவது நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.